வியூவர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜஸ்ட்டு காப்பி பேஸ்ட் பண்ணுறது மூலயமா ஆன்லைனில் நம்மளால் ஒரு நல்ல இன்கம் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணுறது மூலயமா உங்களால் இன்கம் எடுக்க முடியும். நான் ஒரு வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் எடுத்திருக்கேன், அதோட ப்ரூஃபோடு உங்களுக்கு இதில் எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத காமிக்கிறேன். ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் நீங்கள் ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க. ரொம்பவே ஜென்யூனான ஒரு ட்ரஸ்டடான வெப்சைட் தான் இது. இதை நீங்கள் எங்கே போய் சர்ச் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு இதுக்கு நல்லா தான் ரிவ்யூஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. நிறைய பேர் வந்து பேமெண்ட் எடுத்திருக்காங்க, நிறைய கண்ட்ரீஸில் இதை வந்து ஒர்க் பண்ணிருக்காங்க. இன்றைக்கி நம்ம அப்படி ஒரு வெப்சைட் பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த வெப்சைட் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட மணி கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெப்சைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட் பைலட்டில் சூப்பரான ரிவ்யூஸ்லாம் இருக்குது, நீங்கள் செக் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணுங்கள். அண்ட் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பாசிட்டிவான கமெண்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. நானுமே இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ரிவ்யூஸ் தான் கொடுப்பேன், பிகாஸ் எனக்கு இதிலேருந்து பேமெண்ட் கிடச்சிருக்கு. ஸோ இப்போ அது என்ன ஆப்ளிகேஷன் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துடலாம். அண்ட் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்குவாராலையும் நான் வந்து செக் பண்ணி பார்த்தேன். அண்ட் அதுலேயுமே நிறைய பேர் வந்து அவங்களோட பாசிட்டிவ் ரிவ்யூஸையும் பேமெண்ட் ப்ரூஃபையும் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் நிறைய கண்ட்ரீஸ்லேருந்து இதுலேருந்து ஒர்க் பண்ணிருக்காங்க. அண்ட் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அபவுட் $20, $1, $4, $300, $100 வந்து ஏர்ன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கே லைவாக வந்து தெரியும். அண்ட் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பெர்ஃபார்ம் பண்ணுறவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஒரு ஒரு கண்ட்ரீஸ் இருக்குல்ல இதெல்லாம் கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு பர்சன் வந்து எவ்வளோ டாஸ்க் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்காங்கன்னு எல்லா ப்ரூஃபுமே வந்து லைவாகவே ஷோன் பண்ணுறாங்க அவங்களோட போர்ட்ஃபோலியோவை. ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு வெப்சைட்டை நீங்கள் ட்ரை பண்ணலாம், ஜென்யூனாக உங்களுக்கு பேமெண்ட் கிடைக்கும், அதை 100% கேரண்டி. இப்போ வாங்க இதில் எப்படி ஒர்க் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இந்த வெப்சைட்டுக்கு வந்துக்கிட்டிங்க அப்படின்னா கெட் ஸ்டார்டட் அப்படின்னு ஒரு இமேஜ் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண பிறகு இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இதில் உங்களோட ரியல் நேம் வந்து என்டர் பண்ணிக்கோங்க, மெயில் ஐடி என்டர் பண்ணிட்டு பாஸ்வேர்ட் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டையும் கொடுத்துட்டு உங்களுக்கு நீங்களே ஒரு நிக்நேம் வந்து செட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து நீங்கள் என்ன கண்ட்ரியோ அந்த கண்ட்ரியை வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே ரெண்டு மெத்தட் இருக்கும், ஐ எம் எ ஒர்க்கர், ஐ எம் எ எம்ப்ளாயர் அப்படின்ருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் ஒர்க் தான் பண்ண போகிறீங்க, ஜாப் கொடுக்க போகிறதில்ல. ஸோ ஐ எம் எ ஒர்க்கர் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஐ அக்ரி த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அந்த பாக்ஸையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் சென்ட் மீ நியூஸ் லெட்டர்ஸ் ஈவெண்ட்ஸ் அந்த டிக் பாக்ஸையும் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு சைன் அப் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக க்ரியேட் ஆயிரும். நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண மெயில் அட்ரஸ்க்கு ஒரு வெரிஃபிகேஷன் லிங்க் வரும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் க்ரியேட் ஆயிரும். அண்ட் இதில் நீங்கள் இமெயில் அட்ரஸ் கொடுக்கும்போது எந்த இமெயில் அட்ரஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான பாயிண்ட், அது என்ன அப்படிங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த அப்ளிகேஷனுக்குள்ளே ரெஜிஸ்டர் ஆன பிறகு லாகின் ஆனீங்கன்னா உங்களுக்கு பேஜ் பார்க்க இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஒரு எல்லோ பார் மாதிரி தெரியும். இதில் நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கீங்க, பெண்டிங் அப்படின்னா நீங்கள் ஒர்க் பண்ணதில் இன்னும் ரிவ்யூக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்க அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு இருக்கும். அண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைமிங் மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் லாகின் ஆகுறீங்க, ஃபஸ்ட்டு நியூவாக அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 180 seconds அப்படின் இருக்கும். ஸோ ஏன் 180 seconds இருக்குது, எனக்கு ஏன் 0 seconds இருக்குது அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் என்ன அப்படிங்கிறத நம்ம பின்னாடி பார்க்கலாம். பட் நீங்கள் 0 seconds மெயின்டைன் பண்ணிங்கன்னா தான் உங்களால் வித்ட்ராவலே பண்ண முடியும். ஸோ இப்போ என்னென்ன ஒர்க் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் பொறுத்தவரை நிறைய ஒர்க்ஸ் வந்து இருக்குது. அண்ட் எந்தெந்த ஒர்க்கை நீங்கள் சூஸ் பண்ணணும், எதை வந்து சூஸ் பண்ணக்கூடாது, எதுக்கு உங்களுக்கு வந்து பக்காவாக பேமெண்ட் வரும் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக வந்து பார்க்கலாம். ஸோ இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு வெப்சைட்டை ரன் பண்ணுறவங்க வந்து உங்களுக்கு வந்து ஜாப் வந்து கொடுக்கல. ஸோ உங்களை மாதிரியே ஏதோ ஒரு பர்சன் இன்னொரு எண்டில் இருந்துட்டு உங்களுக்கு ஜாப் வந்து கொடுப்பாங்க, நீங்கள் அவங்களுக்காக கம்ப்ளீட் பண்ணணும். அப்போ எந்த ஒரு பர்சன் ஜென்யூனாக உங்களுக்கு ஜாப் கொடுக்காங்களோ அந்த பர்சனோட ஒர்க்கை தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். அது எப்படி, அதை ஜென்யூனாக நான் எப்படி சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் மாதிரி இருக்குது, இதில் பொறுத்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதாவது நம்மளோட இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸுக்கான ஆப்ஷன் ஃப்ளிப்கார்ட் அமேசான்லாம் நம்ம போனோம் அப்படின்னா இந்த ரேட்டுக்குள்ளே இந்த ரேட் அப்படின்னு நம்ம வந்து ஒரு ரேஞ்ச் செக் பண்ணிட்டு ட்ரெஸ்ஸஸ்லாம் தேடுவோம்ல, அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் பொறுத்து நீங்கள் எவ்வளோ எதிர்பார்க்கீங்களோ அதுக்கேற்ற ஜாப்ஸ்லாம் வந்து உங்களுக்கு வரும். ஸோ இதில் வந்து நீங்கள் எவ்வளோ ஜாப் வேணுமோ அதை வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அண்ட் மேலே வந்து ஜாப் லெவலில் நீங்கள் ஸ்டார்டராக அட்வான்ஸ்டாக எக்ஸ்பர்ட்டான்னு இருக்கும், நீங்கள் ஸ்டார்டர் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு அப்ளை அப்படிங்கிறத வந்து கொடுத்துக்கோங்க. அண்ட் இதில் என்னென்னலாம் ஒர்க்ஸ் இருக்குன்னா நிறைய டைப் ஆஃப் ஒர்க் இருக்குது, நான் ஒன்று லைவாகவே பண்ணி காமிக்கிறேன். பட் இப்போ உங்களுக்கு என்ன
ஒர்க்கிற்கு எது அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ வந்து ஆப்ஸ் வெப்சைட்ஸ்லாம் சைன் இன் பண்ணுறது, சிஇஓ ப்ரொமோட் கண்டென்ட் அப்படின்னா சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் தான் நீங்கள் வந்து ஹையஸ்ட்டாக இந்த ஒரு வெப்சைட் பொறுத்தவரையில் ஏர்ன் பண்ண முடியும். அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் லைவாக வந்து சொல்கிறேன். அண்ட் பார்க்குற பார்த்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி ஒர்க்ஸ் இருக்குது, கலெக்ஷன்ஸ், எக்ஸ்ட்ராக்ஷன்ஸ், டெலகிராமில் வந்து ஜாயின் பண்ணுறது, டிக்டாக்ல போய் லைட் பண்ணுறது, வீடியோ மார்க்கெட்டிங் அப்படின்னா நீங்கள் யூடியூப்பில், இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்கில் போட்டிருக்க வீடியோஸ்க்கெலாம் நீங்கள் ரியாக்ட் பண்ணுறது, அதாவது லைக் பண்ணுறது, கமெண்ட் பண்ணுறது மூலிமா நீங்கள் இதில் ஏர்ன் பண்ண முடியும். அண்ட் இது போக நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது, அதை நீங்கள் ஒர்க் பண்ணும்போது பார்த்துக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு லைவாக ஒர்க் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஒர்க்ஸ் இருக்கும், இந்த மாதிரி நிறைய ஒர்க் இருக்கும். இதில் எது ஜென்யூனாக இருக்கும், எது ஜென்யூனாக இருக்காது அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறேன். நான் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு டெஸ்க்டாப் வியூவில் வந்து வச்சுக்கிறேன். ஸோ டெஸ்க்டாப் வியூவில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும், ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒரு ஒரு ஒர்க் வந்து இருக்குது, அதாவது என்னென்னா நீங்கள் வந்து இந்த யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும் அந்த மாதிரி இருக்குது. அண்ட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொடுக்குறாங்க, உங்களுக்கு $2.50 அப்படின்னு தான் கொடுக்காங்க. நம்ம எல்லோரும் என்ன பண்ணுவோம், ஓகே ஒரு சப்ஸ்கிரைப்னால நமக்கு $2.50 வந்து கிடக்குதே அப்படின்னு சொல்லிட்டு டப்புனு இந்த ஒர்க் பண்ணிடுவோம். ஆனால் இந்த மாதிரி ஒர்க்கை தான் நீங்கள் சூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இங்கே வந்து நீங்கள் பாருங்கள் சக்ஸஸ் ரேட் அப்படிங்கிறதுல எம்டியாக இருக்குது. பிளஸ் இந்த இடத்துல நீங்கள் இஎம்பி ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா 10% இருக்குது. ஸோ இந்த மாதிரி 10% இருக்கிற ஒர்க்லாம் நீங்கள் எடுக்கவே கூடாது. என்ன மாதிரி ஒர்க்லாம் எடுக்கணும்னா 90% என்னை பொறுத்தவரை 88% அபோவ் இருக்கிற ஒர்க் எல்லாமே எடுக்கலாம். ஸோ நீங்கள் வந்து செக்யூர்டாக வந்து பார்த்தீங்கன்னா 90% அபோவ் இருக்கிற ஜாப்ஸை மட்டும் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 90%லாம் இருக்கும். ஸோ 99, 98, 99, ஸோ இந்த மாதிரி ஜாப்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பேமெண்ட் கிடைக்கும். இந்த 10% இதெல்லாம் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பேமெண்ட் வராது, நீங்கள் எவ்வளோ தான் ஜென்யூனாக ஒர்க் பண்ணாலும். ஸோ அந்த மாதிரி இதை மட்டும் நீங்கள் இது பண்ணாதீங்க. ஸோ 99ஸ்லாம் ஒர்க் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெட் மார்க் இருக்கும், இந்த மாதிரி ரெட் மார்க் இருந்துச்சுன்னா அந்த ஒரு ஜாபை நீங்கள் கண்டிப்பாக பண்ணக்கூடாது. இந்த ரெட் மார்க் இருந்ததுன்னா அவங்க பேமெண்ட்டே தரமாட்டாங்க அப்படின்னு அர்த்தம். பட் இந்த மாதிரி க்ரீன் மார்க் இருந்ததுன்னா அது உங்களுக்கு ஹைலி ரெக்கமெண்டட் ஜாப்னு அர்த்தம், நீங்கள் அதை எடுத்து பண்ணலாம். இப்போ நம்ம வந்து ஒரு ஜாப் எடுத்து பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாப் தான் நான் அதிகமாக இருக்கும்னு சொன்னேன். ஸோ இந்த ஜாபே நான் உங்களுக்கு வந்து லைவாக பண்ணி காமிக்கேன். 97% இருக்குது. ஸோ சிஇஓ ப்ரொமோட் கண்டென்ட் அப்படின்னா என்ன, எதுக்காக இந்த ஜாப் நம்ம பண்ணணும், எதுக்கு நமக்கு அமௌண்ட் தராங்க அப்படின்னா, நீங்கள் வந்து கூகுளில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நீங்கள் ஏதோ ஒன்று சர்ச் பண்ணுறீங்க, ஃப்ளவர் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா ஒரு ரிசல்ட்டாக வருது, எக்கச்சக்கமான ரிசல்ட் வருது. எல்லாருமே இன்னொரு எண்டில் இருக்கிறவங்க அதை பற்றின பதிவுகளை போட்டுகிட்டே தான் இருப்பாங்க. ஸோ இதில் யார் பதிவு மேலே வருது அப்படிங்கிறது தான் இவங்களுக்குள்ள ஒரு காம்படிஷன். அதுக்கு இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியலாக பே பண்ணி நம்மளை வந்து பார்க்க வைப்பாங்க. ஸோ அப்படி பார்க்குறதுனாலுமே அவங்களோட பிஸ்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும், சேம் டைம் நமக்கும் பேமெண்ட் கிடைக்கும். இதுதான் இதோட மெத்தடே, ஓகேங்களா? இப்போ நீங்கள் இந்த சிஇஓ ப்ரொமோஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இதில் வந்து எக்ஸ்க்ளூடட் கண்ட்ரீஸில் இந்தியா கண்டிப்பாக இருக்காது, வேறு ஏதாவது கண்ட்ரிஸ் தான் இருக்கும். ஆனாலும் நீ ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க, இந்தியான் இருந்ததுன்னா அந்த ஒர்க்கை வந்து பண்ணாதீங்க. அதுக்கடுத்து இதில் என்ன ஜாப் டைட்டு, நீங்கள் இந்த ஜாப் பண்ணி முடிச்சோடனே உங்களுக்கு எவ்வளோ நாளுக்குள்ளே வந்து அந்த ரிவ்யூ கரெக்டாக வந்து கொடுப்பாங்க, எவ்வளோ நாளுக்குள்ள க்ரெடிட் ஆகும் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. மேக்ஸிமம் இதில் 7 days கொடுத்துருப்பாங்க, பட் உங்களுக்கு 2-3 days வந்து ரிவ்யூ பண்ணி சைன் அப் பண்ணிடுவாங்க. அப்புறம் இந்த ஒரு ஒர்க்கை ப்ரொவைட் பண்ணவர் எவ்வளோ நாளாக இந்த ஒரு அப்ளிகேஷனில் வந்து மெம்பராக இருக்கார் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. கீழேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க்கை நீங்கள் எப்படி பண்ணணும் அண்ட் என்னென்ன ப்ரூஃபை வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும்னு ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம லைவாக வந்து ஒர்க் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு, நீங்கள் வந்து இதில் எப்படி இது பண்ணணும் அப்படின்னு. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த லிங்க் இருக்கு இல்லையா, ஸோ இந்த லிங்க்கை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. இந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கோ டு த லிங்க், எல்லா சிஇஓ ப்ரொமோஷனுக்கும் இதே தான் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஒரு 2-3 பண்ணிங்கனாலே நாளாக இதை தான் கேட்டிருப்பாங்க அப்படின்னு உங்களுக்கே ஒரு ஐடியா வந்துடும், பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இதை வந்து காப்பி பண்ணி கூகுளில் வந்து பேஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் காமிக்கும். இப்போ உங்களுக்கு இதில் எதை போய் கிளிக் பண்ணணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரியாது. அப்போ திரும்ப இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பேஜுக்கே வாங்க. வந்தீங்க அப்படின்னா இதில் PRNTSC இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு லிங்க், அது ஏதோ ஒரு இமேஜோட லிங்க் அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த லிங்க் அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு அதையும் கூகுளில் போய் பேஸ்ட் பண்ணிங்கன்னா இப்போ இந்த கூகுளோட நமக்கு கிடச்ச அந்த ரிசல்ட் இருக்கு இல்லையா, அதோட இமேஜ் வந்து வந்துட்டா அப்போ இந்த ஒரு வெப்சைட்டை தான் நம்ம வந்து கிளிக் பண்ணணும் அப்படிங்கிறத இவங்க வந்து ரெஃபர் பண்ணுறாங்க, ஓகேங்களா? ஜஸ்ட் இப்போ நீங்கள் இந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அவங்க இந்த லிங்க்கை தான் கிளிக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணிக்கலாம்.
கிளிக் பண்ணிவிட்டு அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பாருங்கள். இதை வந்து 10 போஸ்ட்டை வந்து நீங்கள் விசிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த ஒரு அப்ளிகேஷனுக்குள்ளே நிறைய, இந்த ஒரு பிளாகுக்குள்ளே நிறைய 10 போஸ்ட் இருக்கும். ஸோ அந்த 10 போஸ்ட்டையும் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் இந்த 10 போஸ்ட்டையும் பார்க்கணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது, அதுக்குள்ளே தான் ஒரு ட்ரிக் இருக்குது. அண்ட் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இமேஜ் மாதிரி இருக்குது, அடுத்த ஒரு IMGUR அப்படின்னா அது ஒரு இமேஜ் லிங்க்னு அர்த்தம். அதையும் காப்பி பண்ணி நீங்கள் கூகுளில் போட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருக்கு. ஸோ இதில் வந்து மோஸ்ட்டாக நீங்கள் சிஇஓ ப்ரொமோட் கண்டென்ட் வந்து பண்ணுறீங்கன்னா எல்லாத்துக்குமே இதே ஒரு ரூல்ஸ் தான் இருக்கும். அதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, நீங்கள் அந்த 10 போஸ்ட்டு பார்ப்பீங்க இல்லையா, இந்த ஒரு இதில் வந்து 10 போஸ்ட்டு பார்ப்பீங்க இல்லையா, அது போக நிறைய பிளாக் பேஜஸில் வந்து பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட்லாம் தொங்கிக்கிட்டு இருக்கும். அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் எதையாவது ஒன்று கிளிக் பண்ணி அதுக்குள்ளே போய் 2 பேஜை பார்த்து அந்த லிங்க்கை நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணணும். இவ்வளோ தான் நமக்கு வேலை. ஸோ உங்களுக்கு இப்போ நான் சொன்னது புரியலனாலும் நான் இப்போ லைவாக பண்ணி காமிக்க உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். நம்ம போஸ்ட் சொன்னாங்க இல்லையா, அந்த வெப்சைட்டை நம்ம கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது நிறைய வெப்சைட் போவீங்க. ஸோ அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ இதில் நம்மளுக்கு வந்து 10 போஸ்ட் வந்து பார்க்க சொல்லியிருக்காங்க. இதில் எப்படி 10 போஸ்ட் பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை நீங்கள் வந்து ட்ராக் பண்ணிகிட்டே இருங்க. கீழே நல்லா ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும், எல்லா இதுலேயுமே கண்டிப்பாக இருக்கும். இல்லாட்டி நெக்ஸ்ட்டு போஸ்ட்டு அடுத்து அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் எந்த போஸ்ட்டை நீங்கள் வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ 10 போஸ்ட்டை நம்மளை வந்து வியூ பண்ண சொல்லியிருக்காங்க. அதில் 10th போஸ்ட்டோட ப்ரூஃபை தான் நம்மள்ட்ட கேட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக இப்படி கவுண்ட் பண்ணிக்கிட்டே வாங்க. அதில் எது 10th போஸ்ட்டோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கவுண்ட் பண்ணதில் இதுதான் 10th போஸ்ட்டு, சீப்பஸ்ட் அக்கமடேஷன். ஸோ இந்த போஸ்ட்டை நான் வந்து கிளிக் பண்ணிக்கிட்டேன். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு அவங்க என்ன ப்ரூஃப் கேட்டிருக்காங்களோ அதை நம்ம இதில் கொடுக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து லாஸ்ட்டாக நீங்கள் போகிற போஸ்ட்டோட லாஸ்ட் பேராகிராஃபை தான் நம்மளை வந்து காப்பி பேஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு போஸ்ட்டில் நான் லாஸ்ட் பேஜுக்கு வந்து வந்துக்கிறேன். ஸோ அதில் எது லாஸ்ட் பேராகிராஃபோ அதை வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன், ஓகேங்களா. ஸோ இப்போ இதில் வந்து லாஸ்ட் பேராகிராஃப் இதுதான், இந்த ஓனர்ஷிப் அப்படின்னு இருக்குல்ல, ஸோ இதுதான் லாஸ்ட் பேராகிராஃப். இதை நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இதில் 2nd ப்ரூஃபாக அதான் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க, லாஸ்ட் பேராகிராஃபை வந்து நீங்கள் வந்து காப்பி பண்ணி போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து அதை காப்பி பண்ணி போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம லாஸ்ட்டாக பார்த்த போஸ்ட்டோட யூஆர்எல் வந்து கேட்டிருக்காங்க. நம்ம வந்து டைரெக்டாக லாஸ்ட் போஸ்ட் வந்துட்டோம், அதனால் உங்களுக்கு லாஸ்ட் போஸ்ட்டு நான் சொல்கிறது வந்து குழப்பலாம். அவங்க வந்து 10 போஸ்ட்டு பார்க்க சொல்லியிருக்காங்க. நம்ம டைரெக்டாக 10th போஸ்ட்டு வந்து 10th போஸ்ட்டோட லாஸ்ட் பேராகிராஃப் எடுத்துட்டோம். லிங்க் வந்து மேலே நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த லிங்க்கு காப்பி பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் மாதிரி வரும், ஜஸ்ட் அதை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு லாஸ்ட் போஸ்ட்டோட லிங்க்கை இப்போ நம்ம வந்து 3வதா 2வதா இதில் வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, நம்ம ஒரு இமேஜில் வந்து பார்த்தோம் இல்லையா, அதில் வந்து என்ன ப்ரூஃப் வந்து என்ன கேட்டிருந்தாங்க, நீங்கள் வந்து என்னோட வெப்சைட்குள்ளே ஏதாவது ஒரு ஆடை வந்து நீங்கள் கிளிக் பண்ணோம், அதுக்குள்ளே அபோட்டஸ் கான்டாக்டஸ் அப்படின்னு 2 பேஜ் இருக்கும், அதோட யூஆர்எல் சப்மிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ அதை தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த வெப்சைட்டில் இந்த ஆடு கீழே தெரியுது இல்லையா, ஸோ இந்த ஆடை வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இன்னொரு ஒரு வெப்சைட்குள்ளே போவோம். எல்லா வெப்சைட்லேயுமே கண்டிப்பாக இந்த அபோட்டவ்ஸ் கான்டாக்டஸ் அப்படின்னு ஒரு பேஜ் வந்து கண்டிப்பாக இருக்கும், நீங்கள் எந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிங்கனாலும். ஸோ அது எந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணுறீங்களோ அந்த வெப்சைட்டுக்கு கீழே நல்லா ட்ராக் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ கீழே ட்ராக் பண்ணி விட்டிங்கன்னா அபோட்டஸ் கான்டாக்டஸ் இதில் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இதில் நான் இப்போ அபோட்டஸ் அப்படிங்கிற பேஜோட லிங்க் தான் கேட்டிருக்காங்க, அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு அதே மாதிரி மேலே அந்த சர்ச் பட்டனை நான் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா கீழே அந்த காப்பி பண்ணுறதுக்கு ஆப்ஷன் வரும், அதை நான் காப்பி பண்ணிவிட்டு திரும்ப அவங்க எந்த இடத்துல அபோட்டஸ் லிங்க்கு கேட்டிருக்காங்களோ அங்கே வந்து நான் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து 4th வந்து கான்டாக்டஸ் அப்படிங்கிறது வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஜஸ்ட்டு நான் பேக் வந்துக்கிறேன், திரும்ப இதில் கான்டாக்டஸ் அப்படிங்கிறத வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு அதே மாதிரி மேலே சர்ச் இன்ஜினை வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோடனே அந்த லிங்க்கை என்னால் காப்பி பண்ணிக்க முடியும், அதை நான் திரும்ப கான்டாக்டஸ் லிங்க் எங்கே கேட்டிருக்காங்களோ அங்கே வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ எல்லா ப்ரூஃபுமே நம்ம பக்காவாக வந்து கொடுத்தாச்சு. அவங்க என்ன சொன்னாங்களோ அதை நம்ம பக்காவாக வந்து பண்ணியாச்சு. இப்போ நான் சொல்கிறதுக்கு தான் டைம் ஆகுதே தவிர நீங்கள் இதை பண்ணுறதுக்கு 1-2 செகண்ட் தான் ஆகும், டக்கு டக்குன்னு பண்ணிடலாம். இப்போ நான் வந்து இதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா சப்மிட் ப்ரூஃப் அப்படிங்கிறத வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஏன்னா எல்லா இதையுமே அவங்க கேட்ட 4 இதையுமே நம்ம ஜென்யூனாக வந்து கொடுத்தாச்சு. ஸோ இப்போ கீழே வந்து ட்ராக் பண்ணிக்கோங்க.
ட்ராக் பண்ணிகிட்டே நம்ம ஜஸ்ட்டு சப்மிட் ப்ரூஃப் அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட டாஸ்க் வந்து சப்மிட் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம வந்து எப்படி நமக்கு ரேட்டிங் வந்து வரும் அப்படிங்கிறத சொல்கிறேன். நம்ம சப்மிட் ஆன பிறகு நம்மளோட அமௌண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெண்டிங்கில் தான் இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், சப்மிட் பண்ணியாச்சு, டாஸ்க்கு சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துட்டு, இப்போ வந்து பெண்டிங் அமௌண்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த அமௌண்ட் வந்து கிடக்கும், நம்மளோட ஏர்ன்டில் வந்து கிடக்காது. ஸோ இது எப்போ உங்களுக்கு வந்து கரெக்டாக இதாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3 days, மேக்ஸிமம் 1 week வந்து உங்களுக்கு இதாயிரும். நீங்கள் பாட்டுக்கு அடுத்தடுத்த ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்து எப்படி வித்ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைடில் உள்ள 3 dashes கிளிக் பண்ணிட்டு வேலெட்குள்ளே வந்து போய்க்கோங்க. ஸோ அதில் வந்து உங்களுக்கு வந்து வித்ட்ராவல் ஆப்ஷன்ஸ்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் வித்ட்ராவல் ரெக்வஸ்ட் கொடுத்தோடனே கரெக்டாக 10 business days உங்களுக்கு வந்து சாங்ஷன் ஆயிரும். ஸோ இதில் வந்து ரெக்வஸ்ட் வித்ட்ராவல் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஸோ மினிமம் உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா $5 இருந்தால் தான் உங்களால் வித்ட்ரா வந்து பண்ண முடியும். அண்ட் இந்த 0 seconds மெயின்டைன் பண்ணுறது ரொம்பவே முக்கியம். இந்த 0 seconds மெயின்டைன் பண்ணுறது என்னென்னா, நீங்கள் வந்து ஜென்யூனாக ஒர்க் பண்ணுறீங்களா, உங்களுக்கு வந்து ஏதாவது டாஸ்க் ரிஜெக்ட் ஆகிட்டு அப்படின்னா இந்த டைமர் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகும். நீங்கள் பக்காவாக டாஸ்க்லாம் பண்ணுறீங்கன்னா அந்த டைமர் வந்து ரெடியூஸ் ஆகிக்கிட்டே போகும். நீங்கள் 0 seconds வந்து மெயின்டைன் பண்ணணும். கண்டிப்பாக எல்லாராலையும் முடியும், அது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. ஸோ நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 0 seconds மெயின்டைன் பண்ணுவீங்க. ஸோ கீழே வந்து பேமெண்ட் மெத்தட் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா ஏர்டிம், லைட் காயினு, பேபால், ஸ்கில், அப்ஹோல்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்ககிட்ட பேபால் அக்கௌண்ட் இருந்ததுன்னா நீங்கள் பேபால்லே வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம், இல்லாட்டி நீங்கள் லைட் காயின் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லைட் காயின் நம்மளோட ஃபேசட் பே இருக்கு இல்லையா, காயின் பேஸு, ட்ரஸ்ட் வாலெட்டு, இந்த மாதிரி நீங்கள் எது வேணாலும் நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா பேபால் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பேபால் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட மெயில் அட்ரஸ் வந்து அது கேட்காது. என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணும்போது என்ன மெயில் அட்ரஸ் கொடுத்தீங்களோ அந்த மெயில் அட்ரஸில் தான் உங்களுக்கு பேபால் அக்கௌண்ட் இருக்குன்னா அந்த மெயில் அட்ரஸ்க்கு தான் உங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்து வரும். ஸோ நீங்கள் இதில் வந்து சைன்இன் ஆகும்போதே, அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணும்போதே உங்களோட பேபாலோட மெயில் அட்ரஸை கொடுத்து நீங்களே அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. இல்லாட்டினா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் அதுக்கப்புறம் கூட இதில் மாற்றிக்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு கொடுக்கும்போது நான் தப்பாக தான் கொடுத்தேன், அதுக்கப்புறம் நான் வந்து ரெக்வஸ்ட் கொடுத்து சேஞ்ச் பண்ணிட்டேன். பட் இப்போ நான் உங்களுக்கு லைவாக வித்ட்ராவல் வந்து காமிக்கல, பட் நான் ஆல்ரெடி எடுத்த பேமெண்ட் வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், பேபால் மூலமா 6 months முன்னாடி நான் வந்து பேமெண்ட் எடுத்தது. ஸோ் $4 வந்து கிட்டத்தட்ட எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் நான் இந்த வெப்சைட்டில் வந்து ஒர்க் பண்ணலை, பட் இது உண்மையாகவே ஜென்யூனான வெப்சைட்டு. உங்களுக்கு வந்து இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், மினிமம் $5 தானே, இங்கே எப்படி உங்களுக்கு $4.06 வருது அப்படின்னு. $5 வந்து பார்த்திங்க அப்படின்னா பென், அதாவது இது ஃபீ போக உங்களுக்கு வந்து $4 தான் வந்து கிரெடிட் ஆகும். ஸோ அதுலேயே வந்து உங்களுக்கு வந்து சொல்லிடுவாங்க, நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும் $5 நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு $1 மினிமமாக ஃபீஸ் இருக்கும், அது போக உங்களுக்கு $4 வந்து கண்டிப்பாக வந்துடும். நீங்கள் வந்து இதில் பெண்டிங்னு வருது இல்லையா, இதை நீங்கள் செக் பண்ணவே வேண்டாம், நீங்கள் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிக்கிட்டே இருங்க, அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஏர்ன்டில் வந்து விழுந்துடும். இப்போ என்கிட்ட வந்து $1.3 சம்திங் இருக்குல்ல, ஸோ நான் ஒர்க் பண்ணவே இல்லை, இப்போ நான் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணுறதுனாலும் எனக்கு இந்த இடத்துல வந்து இருக்கும். ஸோ இது வந்து ஒரு சூப்பரான வெப்சைட், நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஜென்யூனான வெப்சைட்டில் ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணிக்கோங்க.